இப்போ நம்ம இதுகளில் சில இதுகள்லாம் நம்ம சொல்கிறோம், சிலவங்க நல்லா பயில புரிஞ்சுக்கிடுறாங்க. இப்படி சில புரிஞ்சவங்களுக்கும் சில அனுபவங்கள், இந்த புரிஞ்சதனோட விளைவாக கூட சிலவங்களுக்கு சில அனுபவங்கள் ஏற்படும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் கோயில்பட்டி, ஒரு இன்ஜினியர், அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஐயா, அன்னைக்கு நான் காலையில் என்னுடைய பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், நானே இந்த பைக்காகவே மாறிட்டேன், எனக்கும் அந்த பைக்குக்கும் வித்தியாசமே தெரில, நான் என்னையே நானே தொடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஞானம் அடைஞ்சா இப்படி தான் இருக்குமா ஐயான்னு கேட்டார். ஆமாம், ஞானம் அடைஞ்சா இப்படி தான் இருக்கும். பிறகு அவர் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணார். ஐயா, அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுதே, அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதான்னாரு. நீங்கள் அன்னைக்கு சொல்லும்பொழுது எனக்கு தெரியும், சரி அன்னைக்கு உங்களை குழப்பம் வேண்டான்னு சொல்லி, ஆமாம் இதுதான் ஞானம்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் அனுபவங்கள், நமக்கு என்னென்ன அனுபவங்கள்லாமே ஏற்படலாம். அந்த அனுபவங்கள் வரும், கொஞ்சம் நேரம் இருக்கும், போயிடும். சில நேரங்கள் கூட கொஞ்சம் நாள் கூட நீடிக்கும். இப்போ இதே மாதிரி தான் சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவரும் இதே மாதிரி தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஐயா, உங்கள் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ நான் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன், குழந்தைக்கு எனக்கும் வித்தியாசமே கிடையாது, நான் குழந்தையாகவே இருக்கிறேன், இப்படி இருக்கிறது தான் ஞானம் ஐயான்னு கேட்டார். ஆமாம், இதுதான் ஞானம். பிறகு அவரும் ஒரு வாரம் கழித்து ஃபோன் பண்ணார். ஐயா, அந்த குழந்தை தன்மை என்னை விட்டு போயிட்டுதே, அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா? அப்போ அவட்டே தான், இது நீங்கள் அன்னைக்கு சொல்லும்போது எனக்கு தெரியும், எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, அனுபவம்னு சொன்னால் அது நம்மளோட்டு போயிடும். உயர்ந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, தாழ்ந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, அது நம்மளோட்டு போயிடும். அதனால் அந்த அனுபவத்தையும் ஞானத்தையும் கனெக்ட் பண்ணவே கூடாது. அனுபவம் வந்து அது ஒரு ரூட்டு, ஞானம் ஒரு ரூட்டு. அனுபவங்கள் வரலாம், நல்ல அனுபவங்கள் வரலாம், மோசமான அனுபவம் வரலாம், அனுபவங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது.